கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் உயர்வு. நாட்டில் மீண்டும் பால்மாவிற்கு ஏற்பட போகும் தட்டுப்பாடு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு முக்கிய அறிவிப்பு. குடும்ப பெண்ணின் உயிரை பறித்த மின்சார வேலி. அடுத்த ஆண்டுக்கான முதல் நாடாளுமன்ற அமர்வு ஜனவரி 11 MI-17 V5 ஹெலிகாப்டர் விபத்தின் இறுதி தருணம் காணொளி வெளியானது. நாடு முடக்கப்படுகின்றதா? சுகாதார அமைச்சு வெளியிட்ட தகவல். இலங்கையில் மேலும் 22 கோவிட் மரணங்கள் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்குமே நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,555 ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று உறுதியான மேலும் 508 பேர் இன்று இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்குமே நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 570,436 ஆக அதிகரித்துள்ளது. இவர்களில் 12,058 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஏனையோர் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் மீண்டும் பால்மாவை இறக்குமதி செய்வதில் மீள பிரச்சினை எழுந்துள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த ஜனவரி மாதம் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவிற்கான கட்டணம் இதுவரையில் செலுத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். இதற்குமைய பால்மா இறக்குமதிக்கு தேவையான டாலரை பெற்றுத்தருமாறு நிதியமைச்சரிடம் கோரிக்கை விடுப்பதாக இறக்குமதியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பால்மாவிற்கான பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் நீண்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் குறித்த பிரச்சினைக்கு அரசாங்கம் தீர்வினை பெற்றுக் கொடுத்திருந்தது. இந்த நிலையில் மீண்டும் பால்மாவிற்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நிலைமை உருவாகியுள்ளதாக இறக்குமதியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கோவிட் எதிர்ப்பு பூஸ்டர் தடுப்பூசியை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சு மற்றும் மகப்பேறியல் மற்றும் மகப்பேறு மருத்துவர்கள் நிறுவனத்தின் தடுப்பூசி வழிகாட்டல் குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் வைத்தியர் பிரதீப் டிசில்வா தெரிவித்தார். அதன்படி 6 மேல் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி போட ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் இதுவரை 60 கர்ப்பிணி தாய்மார்கள் கோவிட் நோய் தொற்றால் இறந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மின்சார வேலியில் சிக்கி இரு பிள்ளைகளின் தாயொருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருபதியம் தலவாக்கலை சுரங்கப்பாதைக்கு கீழ் உள்ள சாந்த ஜனபதய எனும் பகுதியில் வீட்டுக்கு பின்புறத்தில் மரக்கறி தோட்டத்தில் பொருத்தப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கி குறித்த தாயார் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் 48 வயதுடைய AM சந்திரலதா என்பவரே உயிரிழந்துள்ளார் என குறித்த வீட்டார்கள் தங்களது மரக்கறி தோட்டத்தை மிருகங்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக மின்சார வேலியை சட்டவிரோதமாக பொருத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. எதிர்வரும் 2022 முதல் நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் ஜனவரி மாதம் 11 நடைபெறவுள்ளது. அவைத்தலைவரும் அமைச்சருமான தினேஷ் குணவர்தன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற செயற்குழு கூட்டத்தில் இன்றைய தினம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் குன்னூரில் நிகழ்ந்த ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் இந்திய முப்படைகளின் தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மதியம் இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது. இதில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டி கிடைத்துள்ளது என்று இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. விபத்து நடந்த இடத்திலிருந்து கருப்பு பெட்டி மீட்கப்பட்டதாக இன்று காலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டினை முழுமையாக முடக்காது கோவிட் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹ்லோ அலம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை கோவிட் வைரஸ் பரவல் தொடர்பில் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெறவுள்ளது. சுகாதார அமைச்சர் கெஹ்லோ அலம்புக்வெல்ல தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் நாட்டை முடக்காமல் கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றார். நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் 2 தடுப்பூசிகளையும் வழங்குவதை கட்டாயமாக்குவதற்கான சட்ட ஏற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் உயர்வு. நாட்டில் மீண்டும் பால்மாவிற்கு ஏற்பட போகும் தட்டுப்பாடு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு முக்கிய அறிவிப்பு. குடும்ப பெண்ணின் உயிரை பறித்த மின்சார வேலி. அடுத்த ஆண்டுக்கான முதல் நாடாளுமன்ற அமர்வு ஜனவரி 11. MI-17 V5 ஹெலிகாப்டர் விபத்தின் இறுதி தருணம் காணொளி வெளியானது. நாடு முடக்கப்படுகின்றதா? சுகாதார அமைச்சு வெளியிட்ட தகவல்.